செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது அர்ச்சனா சோளிங்கர் அருகே அரசு தொடக்க பள்ளியில் திருடப்பட்ட இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் உள்ளிட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பறிமுதல் இருவர் கைது சோளிங்கர் அடுத்த இரண்டாடி நகரக்குப்பம் குப்பக்கல்மேடு பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளில் இரண்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து லேப்டாப் ஒரு டிவி ஒரு டேப் இரண்டு கேமரா ஒரு ஸ்பீக்கர் ரொக்கப்பணம் பதினைந்தாயிரம் ரூபாய் திருடு சோளிங்கர் காவல் நிலையத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வேதாச்சலம் மைத்திலி ஆகியோர் புகார் அளித்தனர் இந்நிலையில் சோளிங்கர் காவல் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் உதவி ஆய்வாளர் அருண் ராஜ்குமார் தாசன் மற்றும் காவலர்கள் கருமாரியம்மன் கூட்டுசாலை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் கையில் வைத்திருந்த லேப்டாப் குறித்து கேட்டபோது காவல்துறையினரிடம் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் இதில் சந்தேகமடைந்த காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து தொடர்ந்து விசாரணை செய்ததில் இவர்கள் இரண்டாடி அருகே கொளத்தூர் பகுதியை சேர்ந்த சுதாகர் என்பதும் மற்றொருவர் தேவராஜ் என்பதும் தெரியவந்தது மேலும் இவர்கள் இருவரும் ரெண்டாடி நகரக்குப்பம் குப்பக்கல்மேடு தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் ஐந்து லேப்டாப் ஒரு டிவி ஒரு டேப் ஒரு ஸ்பீக்கர் இரண்டு கேமரா ரொக்கப்பணம் பதினைந்தாயிரம் ரூபாய் திருடப்பட்டது தெரியவந்தது இந்நிலையில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து திருடப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர் மேலும் இருவரையும் சிறையில் அடைத்தனர் பிவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்